ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 8 வசன வாசி. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். டே அண்ட் நைட், 40 days நடந்து போனான். பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா? வழியில் என்னை மனமடிவாக்குற காரியம். ஆனால் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். யார், ஒரு நாள் ஒரு மேகம் வந்து என்னை கூட்டிகிட்டு போகும். நான் கர்த்தரோடு கூட மேலே ஏறி போகிறவன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். ஆனால் என் வழி என்னை மனமடிவாக்குகிறது. என்ன என் காது வந்து கேட்குது, என்ன கேட்குது தெரியுமா? நாளைக்கு இந்நேரம், 24 hours. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், 2 வசனம் வாசிங்க. நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு. அப்போ எலியாவுக்கு எத்தனை மணி நேரம் டைம் கெடு? 24 hours. 24 மணி நேரத்தில் உன் கதை முடிஞ்சிச்சு. சொல்கிற யார் தெரியுமா? அந்த தேசத்தினுடைய சுப்பீரியர் பவர், பொலிட்டிக்கல் பவர். தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் சொல்லுது, வித்தின் 24 hours உன்னை தூக்கி காட்டுறனா இல்லையா பாரு, உன் தலை இருக்காது. இந்த காரியம் அதை கேட்டபோது, நான் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் தான், நான் தீர்க்கதரிசிகளை ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கொன்று போட்டவன் தான், ஒரு காலத்தில் அதே ஆகாப்பை தைரியமாய் நான் எதிர்த்து பேசினவன் தான். ஆனால் சில காரியம் என் வழியில் என்னை என்ன பண்ண போகுது தெரியுமா? என் நான் கேட்ட காரியம் எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இத்தோட உன் கதை முடியுதுங்கிறாங்க, இத்தோட நீ காலி பண்ணுங்கிறாங்க, இத்தோட நீ இடத்த என்கிட்ட கொடுத்துரு, இத்தோட கூட உன் வீட்டை விட்டு நீ காலி பண்ணு, இத்தோட உன் ஊழியம் முடிஞ்சிச்சு, உனக்கு இவ்வளோ தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நீ நட. ஆண்டவரே, ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் கேட்டேன், எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், எலியாவே நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், நீ நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. நீ நட, ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து நட. நீ போக வேண்டிய தூரம் அதிகம், இதுக்கே படுத்துட்டா எப்படி? இல்லைங்க, எனக்கு 24 hours டைம் கொடுத்துட்டா, இதுக்கு மேலே என்னங்க? இந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசினதே இல்லைங்க, இந்த மாதிரி நான் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லை. நம்ம சொல்கிறோம்ல, இப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு வர எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் வரும், அதுக்கு முன்னாடி நீ ஃபேஸ் பண்ணாத சிச்சுவேஷன் தான் வரும். ஏன்னா நீ ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷனை திருப்பி ஃபேஸ் பண்ணால் அதை நீ எப்படியும் கடந்துருவேன்னு பிசாசுக்கு தெரியும். உன் மேலே பிசாசு எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான் தெரியுமா? என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கல, பிசாசுக்கு நம்ம மேலே பயங்கரமான பயம். செஞ்ச காரியத்தையே திருப்பி செஞ்சால் இந்த பையன் ஊதி தள்ளிடுவான். திருப்பி கண்மலை அடின்னா மோசம் எப்படி அடிப்பார்? ஃபஸ்ட் டைம் கண்மலை அடிச்சிட்டாரு, ஒருவேளை செகண்ட் டைம் ஆண்டவர் கண்மலை அடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, மோசம் எப்படி அடிச்சிருப்பாரு? சும்மா ஜாலியாக கொம்ப சுற்றிக்கிட்டு வந்து அடிச்சிருப்பாரு. இல்லை, எனக்கு தான் தெரியுமே இதை எப்படி அடிக்கணும்னு தெரியும், எங்கே அடித்தா தண்ணி தெரியும், எப்படி அடித்தா தண்ணி வரும்னு எனக்கு தெரியும், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. அதனால் பிசா சொல்லுவான், அவங்ககிட்ட அப்படி போவாத, ஏன் நீ திருப்பி போனால் உன்னை ஊதி தள்ளிடுவான், பிரச்சனையை புதுசு புதுசாக எடுத்துன்னு போ. ஏன், அப்போ தான் அவன் கொஞ்சமாவது சோர்ந்து போவான். இல்லைன்னா அவங்ககிட்டலாம் உன்னால் நிற்க முடியாதுன்னு அவங்க டீமுக்கிட்ட அவன் பேசியிருப்பான். அவன்லாம் 10 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு, ஆண்டவரே அவனுக்கு நம்ம சாப்பாடு இல்லாமல் பட்டினியில் போட்டால் ஊழியத்தை விட்டு போயிடுவானா? அவன் பிசா சொல்கிறான், டேய் அதெல்லாம் அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டான்டா. சாப்பாடு இல்லாமல் போட்டின்னா அவன் ஃபாஸ்டிங்ன்ட்டு ஜாலியாக இருப்பான், மோர் பவரில் ஆயிடுவான். அப்படியா ஆண்டவரே? சரி, வேறு என்ன பண்ணலாம்? புதுசாக பண்ணு, இது வரைக்கும் அவன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவை. அப்படின்னு அவனை தள்ளிடலாமா? தள்ள முடியாது, ஸ்லோ பண்ணலாம். ஏன்னா அந்த பையன் 10 வருஷத்தில் அப்படி தான் ஓடிருக்கான், 20 வருஷத்தில் அவன் அப்படி தான் ஓடிருக்கான். அவனை ஸ்லோ தான் பண்ண முடியுமே ஒழிய அவனுக்கு என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி தான் பிசாஸ் நினைக்கும். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மேகம் ஒன்று மேலே வந்துக்கிட்டு இருக்கு, இவன் இதை கிராஸ் பண்ணி அங்கே போனால் மேகத்தில் ஏறி அவன் போயிடுவான். இவனை மேகத்துக்கிட்ட போக விடாமல் தடுக்கிறது தான் நம்ம வேலை. சுழல் காற்று ஒன்று வரும், அதில் ஏறி அவன் மேலே போயிடுவான்பா, அதான் அவன் டெஸ்டினேஷன். இவனை தடுக்க முடியுமா பார். அப்போ என்ன பண்ணலாம்? 24 hours டைம். விசாசுக்கும் தெரியும், எலியா தலையெல்லாம் வாங்க முடியாதுன்னு. ஏன், இயேசுநாதர் பர்மிஷன் கொடுத்தா தானே வாங்க முடியும்.
யோபுவை தொடுறதுக்கே பர்மிஷன் மேலே கேட்குறான்ல, தலை வாங்குறதுக்கெல்லாம் விட்டுருங்க, டச் பண்ணுறதுக்கு அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அவனை தொடணும், ஜீவனெல்லாம் கை வைக்கக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டாக தொடணும், பார்த்துக்க இப்படி சொல்லி அனுப்புது பரலோகம். அவனை சுற்றி இருக்கிறதான் தொடணும், அவனை தொடக்கூடாது. எவ்வளோ அழகாக ஆண்டோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு கொடுக்குறாரு பாருங்களேன். அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும், ஏசபேல் சொல்கிறது வெறும் உதாரு, அது பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சொல்லு இல்லையா, ஒரு நாய் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து கடிக்குது சரியா, கா அந்த நாய்க்கு நல்லா தெரியும் அந்த ஆள் கல்லெடுத்து அடித்தா நம்ம செத்தே போவோம், நாம் கடித்தோம்னா அவன் சாகவும் மாட்டான், எதோ பயமுறுத்துவான், அப்படியே மீறி கடித்தாலும் அவன் ஊசி போட்டு பொழைச்சிருவான். நாய் கடித்தாலும் அவன் ஒன்றும் ஆக போகிறதில்ல, என் வேலையை நான் செய்கிறேன், குலைக்கிறேன், கூடவே கொஞ்சம் தூரம் ஓடுறேன், எனக்கும் ஒரு பார்டர் இருக்குது, அது வரைக்கும் தான் துரத்துவேன், அதை அவன் தாண்டிட்டானா அதுக்கப்புறம் நான் அவனை என்ன பண்ண மாட்டேன். நாய் பார்த்துருக்கீங்களா, நாய், அதனால தான் பவுல் சொல்வார் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏன்னா பல நேரத்தில் பிசாசு நாய்க்குள்ளே தான் இருக்கும், அந்த நாய் எப்படி துரத்திட்டே வரும், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த பார்டர் தாண்டி போனால் அந்த நாய் இந்த நாயை குலைக்கும். உங்களுக்கு நாய் மாறிக்கிட்டே இருக்கும், நீங்கள் இந்த நாய் வேறு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நாய் வேறு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த நாய் அப்படியே கிட்ட வந்து போயிடும், அந்த நாய் கடிக்கிற மாதிரி கிட்ட வரும், சில நாய் அப்படி ஜம்ப் பண்ணும். ஆனால் ஒன்று, ஒன்றை என்னையும் சாகடிக்கிற வல்லமையை கத்துற எந்த நாய்கிட்டையும் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா.